அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது பழமையான கதைகள் வரிசையில் விக்ரமாதித்தன் திருவாத்தான் காத்தவராயன் மதுரை வீரன்னு பல கதைகள் சொல்லப்படுது அந்த வரிசையில் மதன காமராஜன் கதைகளும் பிரசித்தி பெற்றவை தான் இதில் நிறைய கதைகள் கதைக்குள் கதையாக இருந்தாலும் பல வாழ்வியல் கருத்துக்களையும் இதுக்குள்ளே அடக்கியிருக்கு அந்த கதையை தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மகேந்திரபுரிய மகேந்திரவர்மன் அப்படிங்கிற ஒரு அரசன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு அவருக்கு பல நாட்களா பிள்ளைகள் இல்லை கடைசியா தவமா தவம் இருந்து ஒரே ஒரு மகன் பிறந்தான் அவன்தான் மதன காமராஜன் அதே நேரத்தில் அவரோட அமைச்சருக்கு புத்திசாதுரியன் அப்படிங்கிற ஒரு மகன் பிறக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் இளம் வயதிலிருந்தே நல்ல நட்போடு பழகிட்டு இருக்காங்க ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தே இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் சிறு வயசில் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து பரியந்தம் அப்படிங்கிற விளையாட்டை இருக்காங்க அங்கே பெண்கள் தண்ணீர் கொண்டு செல்ல வருவாங்க அப்படி கொண்டு போகும்போது மண்பானை குடத்தை தலையில் வச்சு தான் கொண்டு போவாங்க அப்படி கொண்டு போயிட்டுருக்கும்போது மதன காமராஜன் சிறு கல்லை விட்டு அந்த குடத்தை ஓட்டை பண்ணுவான் புத்தி சாதுரியனும் ஈர மண்ணுருண்டையை எடுத்து அந்த தண்ணி வெளியில் வரதுக்கு முன்னாடி தன்னோட வில்லில் அந்த உருண்டையை வைத்து அந்த பானையில் இருக்கிற ஓட்டையை அடைக்கணும் இதுதான் அந்த பரியந்தம் அப்படிங்கிற விளையாட்டு அந்த விளையாட்டை விளையாடியபடியே அவங்களுடைய சிறுவயது பருவம் கழியுது அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் வளர்ந்து வாலிபர்களாகிறாங்க ஒரு முறை ஆற்றுங்கரையில் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது புத்திசாதுரியன் எனக்கு ரொம்ப பசிக்குது நான் போய் சாப்பிட்டு வரேன்னு கிளம்ப தனியாக மதன காமராஜன் உட்கார்ந்துட்டு இருக்கான் அங்கே ராஜகுருவோட மகள் வந்து அவங்ககிட்ட பேச்சு கொடுக்குறான் உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்குறான் ஆனால் அவனும் நான் உன்னை சகோதரி மாதிரி தான் நினச்சேன் நான் நீ புத்தி சாதுரியன் மூணு பேரும் நண்பர்களாகவும் சகோதரத்துவத்துடன் தான் பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அவ ரொம்பவே வருத்தப்படுறாள் அந்த வருத்தம் நாளாக நாளாக அவன் மேலே ஒரு கோபத்தை உண்டு பண்ணுது அதனால் அவள் போய் அவளோட அப்பா கிட்ட என்கிட்ட மதன காமராஜன் தவறாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறா அதை கேட்ட ராஜகுரு கோபத்தோடு அரசர்கிட்ட போய் சொல்ல அரசர் மகேந்திரனோ மதன காமராஜன் மேலே குற்றம் சாட்டி அவனை கொலைக்களத்துக்கு எழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க

நாளைக்கு உங்களுக்கு தான் லாபம் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அவங்க விலகி போயிடுறாங்க கடைசியாக மதன காமராஜனை காப்பாற்றி வேறு ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறான் புத்தி சாதுரியன் அதுக்கப்புறம் புத்தி சாதுரியனும் மதன காமராஜனும் பல ஊர்களை சுற்றி திரியிறாங்க அப்போ ஒரு ஊரில் மிகப்பெரிய சிவன் கோவில் இருக்கிறத பார்த்து அங்கே போகிறாங்க அங்கே நிறைய சிற்பங்களும் ஓவியங்களும் தீட்டப்பட்டிருக்கு அதையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தான் மதன காமராஜன் ஒரு ஓவியத்தின் முன்னாடி நின்று புலம்பிக்கிட்டு இருக்கான் அது இரண்டு பெண்களோட ஓவியம் பார்க்க அப்படியே தத்ரூபமாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ஓவியத்துக்கு முன்னாடி நின்று அவன் ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கான் அவன் பக்கத்தில் போய் கூப்பிட்டா திரும்பி கூட பார்க்கல அவனுக்கு அந்த ரெண்டு பெண்களும் முன்னாடி நிற்கிறதாவே நினப்பு அவனுடைய மனம் கலங்கி போயிருச்சு இதை தெரிஞ்சுக்கிட்டான் புத்திசாதுரியன் உடனே அந்த கோவிலில் இருக்கிற அர்ச்சகரை கூப்பிடுறான் அவர்கிட்ட இவனை எப்படியாவது பார்த்துக்குங்க நான் போய் இந்த பெண்கள் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன் அவங்க வந்தாதான் என்னுடைய நண்பனை நான் மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவர் இந்த ஓவியத்தை வரைஞ்சவரை எனக்கு தெரியும் அவரோட பேர் வெங்கையன் அந்த ஓவியரோட முகவர் இதுதான்னு சொல்லிக் கொடுக்க அதை வாங்கிக்கிட்டு புத்திசாதுரியன் வெங்கையனை தேடி போகிறான் அங்கே போய் அந்த ஓவியனை பார்க்கும்போது அந்த ஓவியனோ நான் அந்த பெண்களை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது நான் ஒரு முடி சுருளை வச்சு தான் அந்த பெண்களோட ஓவியத்தை வரைஞ்சேன் அப்படிங்கிறான் அவனுக்கோ ஆச்சரியமாக இருக்குது எப்படி உங்களால் அப்படி வரைய முடியும்னு கேட்க எனக்கு அந்த மாதிரி திறமை உண்டு பொதுவா எல்லா தலைச்சிறந்த ஓவியர்களுக்கும் இந்த திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட அவன் சரி இந்த முடிச்சுருளை உங்ககிட்ட யாரு கொடுத்தா அப்படின்னு கேட்க அப்பதான் அவன் விளக்கம் தரான் வீமபுரியை ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் வீமசேனனுடைய பெரிய போகியா வேலை தான் இந்த முடிச்சுருளை எங்கிட்ட கொடுத்தாரு அதை வச்சுதான் நான் அந்த ஓவியத்தை வரைஞ்சேன் அப்படின்னு அந்த வெங்கையன் சொல்றதை கேட்ட உடனே சாதுரியன் வீமபுரிக்கு கிளம்பி போறான் கிளம்பி போய் அந்த பெரிய போகியை பற்றி விசாரிக்கிறான் அரசர்களுக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி விடும் வேலை பார்க்குறவங்க தான் இந்த பெரிய போகி அந்த பெரிய போகிக்கு சிறு வயசுலேயே கல்யாணம் ஆயிருச்சான் அவரோட மனைவிக்கு ஆறு வயது இருக்கும்போதே பால்ய விவாகம் பண்ணி இங்கே கொடுத்து விட்டுட்டாங்களாம் அதுக்கப்புறம் அவரோட மனைவி அவங்களோட அம்மா வீட்டுக்கு போனதே இல்லையா அதுக்கப்புறமா அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறான் இதையெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு நேராக பெரிய போகி வீட்டுக்கு போகலை பெரிய போகியோட பக்கத்து வீட்டுக்கு போய் அக்கா அக்கான்னு கத்துறான் யாருப்பா வேணும்னு கேட்க நான் பெரிய போகி வீட்டுக்கு வந்திருக்கேன் அவங்க மனைவியோட அக்கா அப்படின்னு சொல்லி பேச இது அவங்களோட பக்கத்து வீடு வா நான் உன்னை சரியாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி பெரிய போகியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவனை காட்டுறாங்க உடனே அந்த பெரிய போகியோட மனைவி நீ யாருன்னு கேட்க நான் உன்னோட தம்பி நீ சிறு வயசுலயே கல்யாணம் பண்ணி வந்துட்ட அதுக்கப்புறமா தான் நான் பிறந்தேன் உன்னை பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு ரொம்பவே இருந்துச்சு அப்பா அம்மா கூட உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க கடைசியாக இறந்து போயிட்டாங்கன்னு வருத்தப்படுறான் இதை கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப வருத்தமாகி போயிடுது சரி நீ என் வீட்டிலையே தங்கிக்கோன்னு கூப்பிட்டு வீட்டில் தங்க வைக்கிறாங்க பெரிய போகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தன்னுடைய புதிய மச்சனன் வந்திருக்கிறத பார்த்து அவனை நல்லாவே வரவேற்கிறாரு கவனிக்கிறாரு சரி என் கூடவே அரண்மனைக்கு வரையான்னு கூப்பிட அவன் அதற்காக தானே காத்திருந்தான் அதனால் அரண்மனைக்கு போகிறான் அரண்மனையோட விவரங்களை பத்தி கேக்குறான் அரசரோட வாரிசுகள் யார் யார் அப்படின்னு அவன் கேட்கும்போது அவர் அதுக்கு பதில் சொல்றாரு அரசருக்கு ரெண்டுமே வயது வந்த பெண்கள் ரெண்டு பேருமே அந்த கன்னி தான் இருக்கிறாங்க அவங்கள யாரும் அவ்வளவு எளிதா பாத்துர முடியாது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூவை கூட பாத்திரலாம் ஆனா அந்த பெண்களை பார்க்க முடியாது அப்படி மீறி பார்த்துட்டா சிறைச்சேதம் பண்ணிடுவாங்க யாராவது பெண் கேட்டு வந்தாலும் தலையை வெட்டி எரிஞ்சிருவாங்க அந்த பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற யோசனையே அரசருக்கு இல்ல இந்த நாட்டோட மொத்த பொறுப்பையும் பிற்காலத்துல தன்னுடைய மகள்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இந்த நாட்டோட உரிமை வேறு யாருக்கும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்பவே கவனமாக இருக்கிறாரு அதுக்காக பெண்களுக்கு கல்யாணமே பண்ணி வைக்காம வைக்காமல் பார்த்துட்ருக்கிறாருன்னா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துட்ருக்காரு ஆனால் புத்தி சாதுரியனோ தன்னோட வாலிப பருவ குறும்பை அவர்கிட்ட காட்ட தொடங்குறான் நான் எப்படியாவது அந்த பெண்களை பார்த்தாகணும் எனக்கு எப்போதுமே புதுமையான விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதை செய்து பார்க்கணுங்கிற துடிப்பு அதிகம் மாமா எனக்கு உதவுங்களேன் அப்படின்னு சொல்ல அவரோ கோபப்படுறாரு இதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படி ஏதாவது முயற்சி பண்ணுனா நம்மளோட தலை நமது இல்லை அப்படின்னு சொல்கிறத கேட்டு அவனும் அடம் பிடிக்கிறான் கடைசியாக தீவிரமாக யோசிச்சு சரி நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணுனால் நம்ம ரெண்டு பேருமே மாட்டிக்க மாட்டோம் செய்வீங்களா அப்படின்னு கெஞ்சிறான் சரி மச்சனன் சொல்கிறத கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவரும் ஒத்துக்கிறாரு அப்போ அவனோட திட்டத்தை அவன் சொல்கிறான் கன்னி ரொம்ப பக்கத்தில் இருக்கிற இந்த கூடாரத்தில் அரசருக்கு மட்டும்தான் என்ன தேய்ப்பீங்களா இல்லை காவலாளிகளுக்கும் என்னை தேய்ப்பதுண்டா அப்படின்னு கேட்க அதற்கு அவர் காவலாளிகளுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் கூட இங்கே எண்ணெய் தேய்ச்சி விடலாம் அப்படின்னு அவர் சொல்கிறது கேட்டு அவன் குதூகலமாகிறான் சரி நாளைக்கு காலையில் என்னை இங்கே உட்கார வச்சு எண்ணெய் தேய்ச்சி விடுங்க எண்ணெய் தேய்க்கும்போது உங்களோட திறமை மொத்தத்தையும் காட்டுங்க எந்த அளவுக்கு சத்தம் போட்டு தட்டு தட்டி எண்ணெய் தேய்க்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்க வினோதமான சத்தம் கேட்டால் பக்கத்தில் இருக்கிற கன்னி மாடத்தில் இருக்கும் ஜன்னல் வழியாக அவங்க எட்டி பார்க்கலாம் இல்லையா அப்படி எட்டி பார்க்கும்போது கீழே சுத்தமான எண்ணெய் ஒன்றை வச்சுருப்பேன் அதில் அவங்க முகம் தெரியும் அப்படி அவங்க முகத்தை பார்த்துட்டுனா அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட உடனே பெரிய போகி சரின்னு சம்மதிக்கிறாரு அதே மாதிரி மறுநாள் காலையில் அவனை உட்கார வச்சு வினோதமான சத்தமெல்லாம் போட்டு அவனுக்கு எண்ணெய் தேய்ப்பு பண்ணுறாரு அந்த நேரத்தில் மேலிருந்து எட்டி பார்க்குறாங்க அந்த ரெண்டு பெண்களும் அது எண்ணெய் தேய்க்கும் சத்தம் தான்னு உடனே ஜன்னல் மூடிக்கிறாங்க அவங்க எட்டி பார்த்த அந்த ஒரு நொடி போதுமே அவனுக்கு அந்த எண்ணெய் கிண்ணத்தில் அவங்களோட முகம் பளிச்சுன்னு தெரியுது அவங்க ரெண்டு பேரும் அந்த ஓவியத்தில் இருந்த பெண்கள் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான் எப்படியாவது அரண்மனைக்குள்ளே போய் அந்த பெண்களை கூட்டிக்கிட்டு தன்னோட இளவரசன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான் ஆனால் அவனோட திட்டமெல்லாம் தவிடு பொடியாகிற மாதிரி அன்று மாலையே அவன் பெரிய போகி இருந்து துரத்தப்படுறான் காரணம் பெரிய போகி வீட்டுக்கு ஓவியன் வெங்கையன் வந்திருந்தான் வந்தவன் இவனோட வரலாறு மொத்தத்தையும் சொல்ல பெரிய போகி பொய்யா சொல்கிற அப்படின்னு அவனை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் எங்கே போகிறதுனே தெரியாமல் புலம்பி சுற்றி இருக்கான் தன்னுடைய நண்பனும் அங்கே பித்து பிடிச்சி கிடக்கிறான் அவனை காப்பாற்ற வேற வழியே இல்லையா அப்படின்னு புலம்பியபடியே ஆற்றில் இறங்கி நடந்து போயிட்டுருக்கான் அவன் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்படி ஆற்றில் இறங்கி போயிட்டுருக்கிறத பார்த்த ஒரு பிரகாசமான முனிவர் அவனை கூப்பிடுறாரு இங்க வாப்பா நீ எங்க ஆற்றில் போய் முழுகீர்வை போல இருக்கே அப்படின்னு கூப்பிடுறத பார்த்து அப்போ தான் சுய நினைவுக்கே வரான் அந்த முனிவர்கிட்ட போய் நடந்த கதையெல்லாம் சொல்ல அந்த முனிவரோ சரி இதுக்கு நான் ஒரு உபாயத்தை செய்கிறேன் நீ நாளைக்கு ராஜ உடை அணிஞ்சிக்கிட்டு இந்த வீதி வழியாக நடக்கணும் அதுக்கு உகந்த நேரத்தை நான் உனக்கு மணி அடிச்சு தெரிவிப்பேன் அப்படிங்கிறாரு இந்த மாதிரி செஞ்சினா நீ நிச்சயமா அரசனோட அந்த ரெண்டு பெண்களையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றத கேட்டு அவன் ஆர்வம் அடைகிறான் சரி அப்படின்னு சொல்லி அடுத்த நாளுக்காக காத்திருக்கான் மறுநாள் அந்த முனிவர் அரசன் அரசன்கிட்ட போறாரு பிரகாசமான ஒளி பொருந்தி அந்த முனிவரை பார்த்த உடனே அரசன் அவரை வரவேற்று உபசரிக்க ஆரம்பிக்கிறான் அப்போ சாப்பாடு போட்டு உட்கார்ந்துருக்கும்போது உங்களோட வாரிசுகளையும் கூப்பிடுங்க என்னோட உட்கார்ந்து உணவு உணவருந்துட்டோம் அப்படிங்கிறாரு அந்த முனிவர் அப்போ தான் அவர் தன்னோட இரண்டு மகள்களையும் கூப்பிடுறாரு ரெண்டு பேரும் இளம் வயதினராக இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு நீ திருமணமெல்லாம் செஞ்சு வைக்கலையா அப்படின்னு கேட்க அரசரோ தன்னோட பிரச்சனையை பற்றி சொல்கிறாரு அதுக்கு முனிவர் கோபப்படுறாரு இளம் பெண்களை திருமணமாகாமையே வீட்டில் வச்சுருக்கிறது பெரும் தவறு அதனால் நீ பெரிய பாவத்துக்கு ஆளாவ அப்படின்னு சொல்கிறத கேட்டு அரசர் பயப்படுறாரு இன்னும் அறுபது நாளிகைக்குள்ளே இந்த பெண்களுக்கு திருமணம் செஞ்சாகணும் இல்லைன்னா இந்த நாடே சாபக்கேடாயிரும் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அரசர் நடுநடுங்கி உடனே அவங்களுக்கு மாப்பிளை பார்த்து திருமணம் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த முனிவர் கிளம்பி போன உடனே அரசர் ஆட்களுக்கு ஆணை பிறப்பிக்கிறார் இந்த அரச வீதி வழியாக எந்த ராஜகுமாரன் வந்தாலும் உடனே கூட்டிட்டு வா என்னோட பெண்களுக்கு அவனை திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறாரு அந்த நேரத்தில் முனிவர் போகிற வழியில் ஒரு பெரிய ஆலய மணியை அடிக்கிறாரு அந்த மணியோசை கேட்ட உடனே சாதுரியன் ராஜ உடையெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு அந்த வீதி வழியாக நடந்து போகிறான் உடனே பீமசேனனுடைய சிப்பாய்கள் இவன் வீதி வழியாக நடந்து வரதை பார்த்து இவனை அரசகுமாரன் குமாரன் அப்படின்னு நினைச்சு அரசர் முன்னாடி கூட்டிட்டு போய் நிறுத்துறாங்க அரசரோ இவனை விசாரிக்க நான் மகேந்திரபுரி இளவரசன் அப்படின்னு தன் அறிமுகம் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் அரசர் இவனை தன்னோட மகள்களுக்கு திருமணம் பண்ணி வைக்க முடிவு பண்றாரு அப்போ இவன் ஒரு விஷயத்த சொல்றான் என்னை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற சம்பிரதாயப்படி தான் திருமணம் நடக்கணும் அதுதான் எங்கள் நாட்டு முறை அப்படிங்கிறான் அதற்கு அரசர் சம்மதிக்கிறார் இரண்டு பெண்களையும் உட்கார வைத்து சுமங்கலி பெண்கள் தாலியை எடுத்து அவர்கள் கழுத்தில் கட்ட திருமணம் நடந்தேருது இவன் கையால தாலி கட்டிட்டா கடைசியாக இந்த ரெண்டு பெண்களையும் தன்னோட நண்பன் நண்பன்கிட்ட எப்படி கூட்டிகிட்டு போக அதில் யார் அவன் விருப்பப்பட்ட பெண்ணுன்னு எப்படி தெரியும் அதனால தான் அவன் கையால் தாலி கட்டாமல் சுமங்கலி பெண்கள் கையால் தாலி கட்ட வச்சான் அதுக்கப்புறம் சாந்தி முகூர்த்தம் இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்ச அவன் அதுக்கு ஒரு உபாயத்தை கண்டுபிடிச்சி வச்சுருந்தான் அதுதான் கதை அவன் சில கதைகளை சொல்லி அவங்கள திசை திருப்ப முயற்சி பண்ணினான் முதல் பெண் அவனோட அறைக்கு வந்தவுடனே அவன் அவகிட்ட எங்களுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது இந்த மாதிரி இரவு நேரத்தில் கதை சொல்வது வழக்கம் அதுதான் எங்கள் நாட்டோட முறையும் கூட அதனால் நான் இப்போ உனக்கு ஒரு கதையை சொல்ல போகிறேன் இந்த கதை சொல்வதன் மூலமாக நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் ஏற்பட்டு அந்யோன்யமான வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறத கேட்டு அவளும் நம்பி அவன் சொல்கிற கதையை கேட்க உட்கார்றா அப்போது அவன் கதைய ஆரம்பிக்கிறான் தருமாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தருமநந்தன் அப்படிங்கிற அரசன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு அவரோட ஆட்சி நல்லாட்சியாக தான் இருந்துச்சு அவருக்கு ரொம்ப நாள் கழித்து இரண்டு மகன்கள் பிறக்கிறாங்க அந்த இரண்டு மகன்களையும் நல்லா கவனிச்சுக்கிறாரு தனக்கு கிடைக்காத செல்வங்களே இல்லை அப்படின்னு இருமாப்போடு இருந்தார் அந்த இருமாப்பிள்ள தன்னுடைய நகரத்தோட காவலை காக்க மறந்துடுறாரு அதனால் வேற நாட்டுக்காரங்க படையெடுத்து வந்து அந்த நாட்டை கைப்பற்றி இவர்களை வெளியில் துரத்திடுறாங்க இரண்டு பிள்ளைகளோட பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருந்தார் அந்த அரசர் கடைசியாக தன்னுடைய மகன்களுக்கு கல்வி அறிவு வேணும்னு ஒரு முனிவர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க அந்த முனிவர் எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுக்குறேன் ஆனா எனக்கு குரு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்க அந்த அரசர் தர்மநந்தன் என்னோட பிள்ளைகளுக்கு குருதட்சணையாக கொடுக்கறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அதனால் இதை இரண்டு பிள்ளைகளில் ஒருத்தரை நீங்களே குருதட்சணையாக வச்சுக்கோங்க ஒரு மகனை மட்டும் திரும்ப எங்கிட்ட ஒப்படைச்சா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போகிறாரு இதை கேட்ட குருவுக்கு ஒரு வித்தியாசமான யோசனை வருது ஒரு மகனுக்கு மட்டும் நல்லா கல்வி அறிவை போதிச்சு வித்தைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து தன்னோடையே வச்சுக்கலாம் எதுவுமே தெரியாத மூடனை அவங்களோட அனுப்பிச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூத்த மகனை விறகு பொறுக்கவும் எருமை மாடுகளை மேய்க்கவும் அனுப்பிடுறாரு இரண்டாவது மகனை எல்லா வித்தைகளையும் கற்றவனா தேர்ந்தவனா உருவாக்குறாரு இரண்டாவது மகனும் நல்ல புத்திசாலித்தனமா இருக்கிறனால அவன் எல்லா வித்தைகளையும் எளிதாக கத்துக்குறான் ஆனால் வளர வளர அவனுக்கு வித்தியாசம் புரியுது தன்னுடைய அண்ணனை மட்டும் சரியாக கவனிக்காம தனக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்துருப்பதற்கு ஏதாவது நோக்கம் இருக்கணும்ல அப்படின்னு யோசிச்சாவேன் உருமாறும் வித்தைகளை நன்றாகவே கற்று வச்சிருந்தான் அதனால் அவன் ஒரு கழுகா உருமாறி தன்னோட பெற்றோரை பார்க்க போகிறான் பெற்றோர்கிட்ட போய் பேசும்போது தான் விஷயம் புரியுது ஒரு மகனை அந்த குருவே குரு தட்சணையாக வச்சுக்க போறாருன்னு கேள்விப்பட்டு அது யார் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான் சரி நம்மளோட அண்ணனை தான் அப்பா அம்மாவோட அனுப்ப திட்டமிட்டுருக்கிறாரு அது எப்படியும் நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட அப்பா அம்மா கிட்ட நீங்கள் எனக்கு இரண்டாவது மகன் வேணும்னு பிடிவாதமாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அழுகா உருமாறி குருவுக்கு தெரியாம அங்க போய் உட்காந்துக்கிறான் கொஞ்ச நாட்கள் குரு கிட்ட நல்ல சிஷியனா இருக்கிறான் அதுக்கப்புறம் அவனோட அப்பா அம்மா வந்த உடனே குரு வேகமா முதல் மகனை அலங்காரம் பண்ணி உட்கார வைக்கிறாங்க இரண்டாவது மகனை தொழுவத்துல வேலை பார்க்க வைக்கிறாரு வந்தவங்க கிட்ட முதல் மகன் தான் புத்திசாலி அப்படின்னும் இரண்டாவது மகன் முட்டாள் அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த பெற்றோர்களுக்கு தான் உண்மை தெரியுமே அவங்க பரவாயில்ல எனக்கு இரண்டாவது மகனையே கொடுங்க இவ்வளவு காலமாக நீங்கள் கல்வி பொதிச்சனால முதல் மகன் உங்கள் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறத கேட்டு குரு ஏமாந்து போகிறாரு வேறு வழியே இல்லாமல் இரண்டாவது மகனை அவங்க கூட அனுப்பி வைக்கிறாரு இருந்தாலும் குருவுக்கு அவன் எல்லா வித்தைகளையும் கற்றுக்கிட்டு என்னை விட பெரிய ஆளாக வெளியில் இருப்பானே அவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வஞ்சகத்தையும் மனசுக்குள்ளே விதைச்சிக்கிறாரு அப்போ அந்த இரண்டாவது மகன் அவங்க பெற்றோர் கூட போயிட்டுருக்கும்போது வாழ வழி இல்லை சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டே போகிறாங்க அப்ப அந்த நாட்டோட அரசர் ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாரு காலையில நேரமா அவரை எழுப்ப ஒரு சேவல் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார் அதனால நான் சேவலா உருமாறிக்கிறேன் என்னை கொண்டு போய் அரசர்கிட்ட நூறு வராகன் சொல்லி வித்துருங்க அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி அவனோட பெற்றோர்கள் அவனை நூறு வராகனுக்கு கொண்டு போய் வித்துடறாங்க நூறு வராகனுக்கு விற்கப்பட்ட அவன் சேவலா அந்த அரண்மனையிலேயே கூடைக்குள்ள கிடந்தான் இப்படியா இருந்தா வேலைக்காகாது அப்படின்னு முடிவு பண்ணி பெருச்சாலியா உருமாறுறான் உடனே அந்த அரண்மனையை தோண்டி பள்ளமாக்கி அதன் வழியாக வெளியில் வந்து தன்னோட பெற்றோர்கள்கிட்ட சேர்றான் அவங்க கையில இருந்த நூறு வராகன்களும் கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே செலவாயிருது அதுக்கப்புறம் பணத்துக்கு என்ன பண்ணுன்னு யோசிக்கிறாங்க தான் அங்கே ஒரு வியாபாரியோட மகன் குதிரை வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தான் அதனால உடனடியாக இவன் குதிரையா மாறுறான் என்ன ஆயிரம் வராகன்களுக்கு விற்றுருங்க அப்படிங்கிறான் அதே மாதிரி அந்த வியாபாரி வியாபாரிக்கிட்ட போய் ஆயிரம் மராகன்களுக்கு குதிரையை விற்க அவனோட பெற்றோர்கள் முயற்சி செஞ்சிட்ருக்குற நேரத்தில் அவன் நினைச்ச மாதிரி அங்கே நடக்கல அந்த நேரத்தில் அவனுக்கு கற்றுக் கொடுத்த குரு அங்கே வராரு வந்தவரு ஆயிரம் மராகன்கள் கொடுத்து அந்த குதிரையை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குதிரையை வாங்கி அதன் மேலே ஏறி உட்காந்துக்கிறாரு ஆனால் அவனோட பெற்றோர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த குதிரை மேலே ஏறின குரு கரிமா அப்படிங்கிற தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி அதிகமாக ஆகி அந்த குதிரையை வச்சு அமுத்துறாரு ஆனால் அவனும் குருவை மிஞ்சிய சிஷியனாச்சே அதனால அவன் மகிமா அப்படிங்கிற சக்தியை பயன்படுத்தி அந்த எடையை தாங்கக்கூடிய வல்லமை படித்த குதிரையாக மாறிடுறான் கடைசியாக அந்த குரு பண்ணின எதுவுமே அவன்கிட்ட பழிக்கலை சரி இவனை எப்படியாவது ஒரு வழி பண்ணியாகணும்னு யோசிச்சுக்கிட்டே ஆற்றில் அந்த குதிரையை இறக்குறாரு அப்போ தான் அவனுக்கு அவர் சக்தி முன்னாடி நம்ம வேற ஒரு சக்தியாக உருமாற முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறான் ஆனால் ஒரு உடல்ல இருந்து இறந்த இன்னொரு உடலுக்கு கூடு விட்டு கூடு பாயலாம் அது அவனால் முடியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஆற்றில் ஒரு மீன் செத்து மிதக்குது அந்த மீனோட உடம்புக்குள்ள குதிரையாக இருந்த இவன் மாறிடுறான் உடனே குதிரை செத்து விழுந்துடுது அதுக்கப்புறம் அந்த முனிவர் தெரிஞ்சுக்கிறாரு அவன் இந்த ஆற்றில் இருக்கிற ஏதோ ஒரு மீன் உடல்ல தான் போந்திருக்கணும் அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தன்னோட சிசியர்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த மீன்களை எல்லாம் பிடிங்க அப்படின்னு சொல்றாங்க தான் அவன் சரி இனி மீனாக இருந்தால் வேலைக்காகாது என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு வெட்டியான் இறந்த எருமை மாட்டை இழுத்துக்கிட்டு வர்றது தெரியுது உடனே மீனோட இருந்து அந்த எருமையோட உடலுக்கு போகிறான் அந்த எருமை மாடோ துள்ளி குதித்து எழுந்து வெட்டியானை இடித்து தள்ளிட்டு ஓடுது உடனே அந்த குரு அந்த வெட்டியான் கிட்ட அதுக்கு ஏதோ மூர்க்க சக்தி வந்துருச்சு அதை மட்டும் பிடிச்சி வெட்டி எரியல அப்படின்னா உன்னோட வாழ்க்கையே வீணா போயிடும் அப்படின்னு சொல்றத கேட்டு அவன் பயந்து அந்த எருமை மாட்டை பிடித்து மரத்துல கட்டி அடி அடி நடிக்கிறான் சாகர தருவாய் ஆயிடுது அந்த எருமை மாடு பக்கத்துல இறந்த உடல் எதுவுமே இல்லையே எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் மேலே அண்ணாந்து பார்க்கும்போது அந்த மரத்துல கிளி ஒன்று செத்து கிடக்குது அந்த கிளியோட உடல்ல புகுந்து உடனே தப்பிச்சு போயிடுறான் அந்த கிளியை துரத்துகிற கழுகாக மாறிடுறாரு அந்த குரு கிளியை கழுகு துரத்திக்கிட்டு வர கிளி வேகமாக அரண்மனைக்குள்ளே புகுந்துருது அங்கே இளவரசியோட அறைக்குள்ளே நுழையுது ஆனால் கழுகால் அங்கே போக முடியல அங்கே இருக்கிற வீரர்கள் கழுகை அரண்மனைக்குள்ளே வரவிடாமல் துரத்துறாங்க அதனால உன்னை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறேன்னு அந்த குரு திரும்பி போயிடுறாரு அந்த கிளியா இருக்கிற இரண்டாவது பையன் அந்த இளவரசி கூடவே தங்கிடுறான் அந்த இளவரசி அந்த கிளிக்கு பொற்கூண்டு செஞ்சு பாலும் பழமும் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கிறா அந்த இளவரசியோ பேரழகியா இருக்கா கிளியா இருக்கிற அவன் அவளோட அழகை ரசிக்கிறான் அவள் மேல காதல் வையப்படுறான் இரவு நேரத்தில் அவன் அந்த கிளிக்குண்டிலிருந்து மனிதனாகி அவள் அருகில் வந்து உட்கார்ந்து அவளை ரசித்தபடி இருக்கிறான் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு நாள் அவள் இரவு நேரத்தில் தூங்குற மாதிரி பாசாங்க செஞ்சிட்டு இருக்கும்போது அவன் மனிதனாகி வர்றதை பார்த்து அவனை பற்றி விசாரிக்கிறான் அவன் தன் கதை மொத்தத்தையும் சொல்கிறான் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் எனக்கு பாக்கி அந்த குரு திரும்ப இந்த அரண்மனைக்குள்ளே வருவார் களை கூத்தாடியாக வந்து உன்னோட தந்தையை மகிழ்வித்து ஏதாவது பரிசு வேணும்னு கேட்பார் அந்த பரிசா கிளியாக இருக்கிற என்ன தான் கேட்பாரு அப்போ நீ என்னை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சு என்னோட கழுத்தை திருகி கொன்று போட்டுரு அந்த நேரத்தில் உன் கழுத்தில் முத்து மாலையாக நான் மாறியிருப்பேன் உடனே அவர் முத்து மாலை வேணும்னு கேட்கும்போது நீ கழுத்தில் இருக்கிற முத்து மாலையை பிச்சு எரிஞ்சிரு அதுக்கப்புறம் நான் புழுவாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அவள் சரிங்கிறா இதெல்லாம் செஞ்சின்னா தான் நானும் நீயும் ஒன்று சேர முடியும் அப்படின்னு காதல் வயப்பட்ட அவகிட்ட சொல்ல அவளும் சம்மதம் தெரிவிக்கிறாள் கடைசியாக சொன்ன மாதிரியே குரு கலை கூத்தாடி உருவத்தில் அங்கே வராரு வந்தவர் அரசர்கிட்ட பரிசு கேட்க அரசரோ என்ன பரிசு வேணும்னாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கிளி வேணும்னு கேட்க கிளியை கொண்டு வர சொல்கிறாங்க இவ்வளோ கொடுக்க மாட்டேன்னு மறுத்து கிளியோட கழுத்தை திருகி கொன்று செத்துப்போனக்குள்ளேயே கொடுத்து அனுப்புகிறா ஆனால் அதை பார்த்த அரசர் கோபமடைகிறாரு வேற ஏதாவது பரிசு கேளுங்கன்னு சொல்ல இளவரசியோட கழுத்தில் இருக்கிற முத்து மாலை வேணும்னு கேட்குறாரு அவன் சொன்னபடி அந்த முத்து மாலையை பீ தெரிகிறா அந்த முத்து மாலைகள் சிதறி புழுவாக உருவெடுக்குது உடனே இந்த முனிவர் கோழியாக உருமாறி அந்த புழுக்களை கொத்தி தின்ன ஆரம்பிக்கிறாரு வேகமாக அவன் பூனையா உருமாறி கோழியோட கழுத்தை கவ்வி பிடிச்சிக்கிறான் அந்த நேரத்தில் என்னை கொல்ல போறியா குருவியே போறியான்னு அந்த கோழி பேச பூனையா இருக்கிற அவன் ஆமாம் நீங்கள் செய்தது தவறு குருவியே மிஞ்சின சிஷியன் இருக்கான்னு நீங்கள் ஒத்துக்கணும் ஒன்றை விட ஒன்று பெரியதாக இருக்கத்தான் செய்யும் ஒன்றை கொள்ள ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுட்ருக்காங்க அந்த நேரத்தில் அரசர் நீங்கள் ரெண்டு பேரும் யார் உண்மையான ரூபத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்ல உண்மையான ரூபத்துக்கு வந்த ரெண்டு பேர்த்தோட கதையையும் கேட்டு அரசர் குருவை பார்த்து சொல்கிறாரு இவ்வளோ பெரிய குருவான சொல்லி தந்த பொறாமைப்படலாமா இந்த உலகத்தில் ஒன்னை விட ஒன்று பெருசு இறக்கத்தான் செய்யும் அதுதான் தெய்வ நீதியும் கூட இதை ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது குரு தன்னோட தவறை உணர்ந்துக்கிறாரு கடைசியாக அந்த இளவரசி இவனை காதலிக்கிறேன்னு சொல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க திருமணம் முடிஞ்ச உடனே அவன் தர்மாபுரம் அப்படிங்கிற அவனோட சொந்த நாட்டுக்கு போய் அதையும் மீட்டெடுத்து தன்னுடைய தாய் தந்தையரையும் மூத்த சகோதரனையும் கூட்டிகிட்டு வந்து அந்த நாட்டில் அமர்த்தி நல்லாட்சி பண்ணுறான் இப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாகவும் விவேகமாகவும் இருக்கிற ஒரு இளவரசன் தானே உன்னை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு புத்திசாதுரியன் தன்னுடைய முதல் மனைவி கிட்ட சொல்லறான் அதை கேட்ட அவன் என்ன சொல்றானே புரியாம விழிக்கிறான் அதுக்குள்ள விடியற்காலை காலை பொழுதாகிடுது இப்போது அவளோட இரண்டாவது சகோதரிக்கான நாள் அதனால இவள் அவன் கூட இருக்க முடியாது அவன் சொன்னது என்ன அப்படின்னு புரியாமலேயே அங்கிருந்து கிளம்பி போறா அடுத்த இரவு வீமசேனனின் இரண்டாவது மகள் பள்ளி அறைக்கு வரா அவகிட்டையும் அதே கதையை சொல்றான் எங்கள் நாட்டு முறைப்படி கதை சொல்வதுதான் வழக்கம் அதன் மூலம் புரிதல் ஏற்பட்டு அந்யோன்யமான வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படிங்கிறான் அதை அவன் நம்பி அவன் சொல்ற கதைய கேட்க உட்கார்றா அப்ப அழகாபுரி நாட்டோட கதையை சொல்றான் அழகாபுரி நாட்டை அழகேசன்கிற அரசன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு ஒரு மகனும் இருந்தான் அவன் கொஞ்சம் புத்திசாலித்தனம் இல்லாத மகன்தான் ஆனால் அன்பு நிறைய கொண்டவன் அப்படி இருக்கிற நேரத்தில் அழகேசன் இறந்து போக அவனோட தம்பி தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தான் வந்தவன் வந்த கொஞ்ச நாட்கள்லேயே அழகேசனுடைய மனைவியையும் மகனையும் அந்த நாட்டை விட்டு துரத்தி அடிச்சிட்டான் அழகேசனோட மனைவி தன் கையில் இருந்த கொஞ்சம் பணத்தை தன்னோட மகனுக்கு கொடுத்து இதை வைத்து ஏதாவது தொழில் தொடங்கு அப்படிங்கிறா நூறு வராகனை வாங்கிட்டு போன அவன் போகிற வழியில் ஒரு பூனைக்குட்டிகள் இருக்கிற மூட்டையை பார்க்குறான் அது எதற்கு அப்படின்னு அந்த ஆள்கிட்ட கேட்குறான் அவனோ அந்த பூனை எல்லாம் விற்கிறக்கு போறேன்னு விளையாட்டாக சொல்ல அவனோ அப்படியா அப்படின்னா ஒரு பூனைக்குட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்குறான் அதுக்கு ஒரு பூனைக்குட்டி நூறு வராகன் அப்படின்னு விளையாட்டாக சொல்ல இவனோ நூறு வராகனை எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறான் அவனோ இவன் முட்டாள் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு பூனைக்குட்டியை எடுத்து அவன் கையில் கொடுக்குறான் பூனைக்குட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தவன் அவனோட அம்மாக்கிட்ட நூறு வராகனுக்கு பூனைக்குட்டி வாங்கிட்டேன்னு சொல்ல அவ்வளோ ஆத்திரப்படுறா இருக்கிற காசுக்கெல்லாம் பூனைக்குட்டி வாங்கிட்டு வந்துட்டின்னா எதை வச்சு நம்ம சாப்பிட்றது உன்னோட முட்டாள்தனத்துக்கு அளவே இல்லையா அப்படின்னு கோபிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா நீயாச்சு உன் பூனைக்குட்டியாச்சு எப்படியாவது பிழைப்பு நடத்துங்கன்னு சொல்லிவிட்டு அவள் கிளம்பி போய் கொஞ்சம் வருடம் கழித்து திரும்பி வரான் வந்து பார்த்தா அவனும் அந்த பூனைக்குட்டியும் ஏதாவது கிடைக்கிற வேலை செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த பூனைக்குட்டியை மட்டும் அவன் கைவிடுறதா இல்லை அதை அன்போடு பார்த்துக்கிட்டு இருந்தான் சரி இப்போது என் கையில் நூறு வராகன் இருக்கு என்னோடய தந்தை இருந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வச்சு வேற ஏதாவது தொழில் தொடங்கு அப்படின்னு கொடுத்து விட அந்த நூறு வராகனை கொண்டு போய் ஒரு இருந்து பாம்பை வாங்கிட்டு வந்துட்டான் இவன் திறந்து போகிறதில்லேன்னு சொல்லிட்டு அவனை விட்டு கிளம்பி போறான் அவனோட அம்மா அந்த பூனைக்குட்டியையும் பாம்பையும் அன்போடு பராமரிச்சுக்கிட்டு கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தான் பன்னிரெண்டு வருடங்களுக்கு அப்புறமா அவனோட அம்மா தன்னோட மகன் இப்பையாவது உருப்பிட்ருக்கானான்னு பார்க்கலாம் அப்படின்னு திரும்பி வரா வந்து பார்த்தா அதே கதை தான் பூனைக்குட்டிக்கும் பாம்புக்கும் வாங்கி கொடுத்துக்கிட்டு தானும் வாழ்ந்துக்கிட்டு எப்படியோ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தான் சரி இந்த பாம்பை கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு வா இனி நான் உன்கூடவே இருக்கிறேன் புத்தி சொல்லியாவது உன்னை திருத்தணும் அப்படின்னு சொல்ல அவனோ மனசே இல்லாமல் பனிரெண்டு வருடம் வளர்த்த பாம்பை கொண்டு போய் காட்டில் விட போகும்போது அந்த பாம்பு அவங்ககிட்ட பேசுது பனிரெண்டு ஆண்டுகளாக நீ என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்ட அந்த பாம்பாட்டிக்கிட்ட இருந்திருந்தால் என்னை அவன் கொடுமைப்படுத்தியிருப்பான் அவன் இஷ்டத்துக்கு ஆடை வச்சிருப்பான் ஆனால் நீயோ எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்த நான் யார் தெரியுமா நாகலோகத்தில் இருக்கிற ஆதிசேசனுடைய மகன் எனக்கு நிறைய சக்திகள் உண்டு அதனால் அதோ அந்த காட்டில் திரிகிற துவாரத்து வழியை என்னை கொண்டு போய் விடு அங்கேயே காத்துரு உன்னை முத்து பல்லக்கு வச்சு என்னோடய நாட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்குது அதே மாதிரி அவன் முத்து பல்லக்கில் அவனை அந்த நாகலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அங்க நாகலோகத்தில் ஆதிசேசன் ஒரு மோதிரத்தை இவனுக்கு பரிசாக தராரு அது சக்தி வாய்ந்த மோதிரம் அவன் என்ன நினைச்சாலும் அந்த மோதிரத்தை வச்சு சாதிச்சுக்கலாம் அந்த மோதிரத்தை வாங்கிட்டு வந்து அந்த காட்டையே அவனோட நாடாக மாற்றிக்கிறான் அந்த காடு மொத்தமும் நாடாக மாறிடுது மக்கள் எல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுறாங்க வியாபாரம் நடக்குது மிகப்பெரிய நாடாக உருவெடுக்குது அங்கே அவனோட அம்மாவையும் பூனைக்குட்டியையும் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிறான் அவனோட ஆட்சி பிரபலமாகுது இதை கேட்ட நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு அவனோட நட்பு கொள்ள ஆரம்பிக்கிறாங்க ஆனா கொச்சி நாடான் அப்படின்னு சொல்ற ஒருத்தன் மட்டும் இவன் மேல பகை கொண்டு அவனை எப்படியும் தீர்த்து கட்டணும் அவனுக்கு எப்படி இத்தனை சக்திகள் வந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு வர ஒரு வயதான கிழவியை அனுப்புறான் அவனோட ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுட்டு வர அனுப்ப அவளோ அந்த ரகசிய மோதிரம் தான் எல்லாவற்றிற்கும் காரணம் அப்படின்னு அந்த கொச்சி நாடான் கிட்ட சொல்றான் அந்த மோதிரத்தை எப்படியாவது திருடிட்டு வரணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க அந்த கிழவியும் கொச்சி நாடானும் அந்த நேரத்துல இவனுக்கு திருமணமாக அவனோட மனைவி கிட்ட அந்த கிழவி நல்ல பேர் எடுக்கிறா அவகிட்ட நயமா பேசி உன் கணவன் கையில் இருக்கிற மோதிரத்தை ஒரு நாள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் போட்டு பார்த்து என்னோட நோயெல்லாம் தீர்த்துக்குவேன் இல்லையா அப்படின்னு சொல்லி அவகிட்ட அன்பொழுக பேச அவளும் அதை நம்பி தான் கணவன் கிட்ட இருக்கிற அந்த அதிசய மோதிரத்தை தான் போட்டுக்கிறதா வாங்கிக்கிறான் வாங்கிட்டு வந்து கடைசியாக அந்த கிழவி கையில் கொடுக்க அந்த கிழவி அந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டு கொச்சி நாடா நாட்டுக்கு போகணும்னு சொல்ல இவ அப்போ தான் உண்மையை உணர்றா இந்த கிழவி திருட்டுத்தனத்திற்காக தான் இங்கே வந்திருக்கிறா மோதிரத்தை திருடிட்டு போகத்தான் இங்கே வந்திருக்கிறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறா அந்த மோதிரத்தோடு கிழவி கொச்சி நாடான் கிட்டே போய் அந்த மோதிரத்தை கொடுக்க அவனோ அந்த மோதிரத்தை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தலை எல்லாமே அழிவுக்காக பயன்படுத்தினான் அவனோட எதிரி அழிந்து பைத்தியக்காரனாக பூனையோடு சுட்டணும் அப்படின்னு அந்த மோதிரத்தை வைத்து சொல்ல அவன் பைத்தியக்காரனா பூனையோடு சுற்றிட்டு அவனோட மனைவியை கவர்ந்து கொச்சி நாடான் கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிறான் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவன் பைத்தியமாகவும் அவனோட மனைவி இவனுக்கு அடிமையாகவும் வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த பூனைக்குட்டி ஒன்று தான் அவனுக்கு ஆறுதலாக இருக்குது இப்படி சுற்றி தெரிஞ்சிட்ருக்கும்போது தான் அவனோட மனைவிக்கு ஒரு அருமையான யோசனை தோணுது இந்த கிழவியையும் கொச்சி நாடானையும் ஏமாற்ற இதுதான் வழி அப்படின்னு யோசிக்க தொடங்குறான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன் அதுக்கு எனக்கு ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்யணும் ஏழு நாட்கள் எல்லோரையும் கூப்பிட்டு விருந்து போட்டு விரதம் இருக்க போகிறேன் நீங்கள் எனக்கு ஏற்பாடு செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்ல அவனும் சம்மதிக்கிறான் ஏழு நாட்கள் அவ எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து போட ஏழாவது நாள் பைத்தியக்காரனாக இருக்கிற அவளோட கணவன் பூனைக்குட்டியோடு அங்கே வந்து சேர்றான் அதை உடனே இதுதான் சரியான சமயம் எப்படியாவது அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு தன் கணவனையும் கூப்பிட்டுட்டு கிளம்பி போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பூனைக்குட்டி அவளை பார்த்ததும் தாவி ஓடி வருது அந்த பூனைக்குட்டியை வச்சு ஏதாவது சாதிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த பூனைக்குட்டி ஒரு விஷயத்தை பார்க்குது எலி வந்து அரசனா இருந்து மற்ற எலிகளை வேலை வாங்கிட்டு இருக்கிறத கவனிக்குது இருக்கும்போது கொச்சி நாட்டான் தன்னுடைய மோதிரத்தை கலற்றி ஒரு சங்கிலியில் கட்டி அதை தன்னுடைய படுக்கை கட்டிலோடு சேர்த்து பிணைச்சிக்கிறான் அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிக்கிறான் இந்த விஷயத்த கேள்விப்பட்ட அவள் பூனைக்குட்டியை விட்டு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல அந்த பூனைக்குட்டி எலிகளை எல்லாம் மிரட்டி கூட்டிட்டு வந்து அந்த சங்கிலியை பற்களால் கடித்து அவிழ்த்து அந்த மோதிரத்தை எடுத்து கொண்டு வந்து அவ கையில் கொடுக்குது அந்த மோதிரத்தை கொண்டு போய் தன்னோட பைத்தியக்கார கணவன் கையில் வச்ச உடனே அவன் பைத்தியமெல்லாம் நீங்கி மீண்டும் புத்துயிர் பெறறான் அதுக்கப்புறம் அந்த மோதிரத்தை கையில் போட்டுட்டு திரும்ப தன்னோட நாட்டை உருவாக்கி அங்கேயே போயிடுறான் கொச்சி நாடான் நாடு முழுவதுமாக அழிந்து போகட்டும்னு சொல்லிட்டு கிளம்பி போக கொச்சி நாடான் இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிடுறான் அதுக்கப்புறம் அந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டு மீண்டும் நல்லாட்சி பண்ணிகிட்ருக்கான் தன்னோட மனைவியோடும் அம்மாவோடும் அந்த பூனையோடும் இப்ப தெரியுதா அந்த பூனையோட மகிமை அப்படின்னு அவனோட அம்மா கிட்ட சொல்றான் அந்த நாகத்தை நான் வளர்த்தனால தான் எனக்கு இந்த மோதிரம் கிடைச்சிச்சு என்னோட அன்புக்கு பரிசு தான் அது அதே மாதிரி தான் இந்த பூனைக்கு நான் காட்டிய அன்பு அது திரும்ப எனக்கு விசுவாசமா இந்த மோதிரத்தை மீட்டெடுக்க உதவுச்சு அப்படின்னு அவனோட அம்மாவுக்கு புரிய வைக்கிறான் அன்பு காட்டுனா நிச்சயமா பலன் இருக்குமே தவிர வேற எந்த கொடுமையும் நிகழாது அப்படிங்கறத அவனோட அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க இந்த கதையை சொல்லி முடிச்ச உடனே புத்தி சாதுரியன் தன்னோட இரண்டாவது மனைவி கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறான் இந்த இளவரசனை போல அன்பும் குணமும் நிறைஞ்ச ஒரு இளவரசனை இல்லையா நீ திருமணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்க அவளுக்கு ஒன்றுமே புரியல நான் இளவரசனை தானே திருமணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு திரும்ப கேள்வி கேட்குறா அதுக்குள்ளே விடிஞ்சு போக அடுத்தது தன்னுடைய அக்காவோட முறை அதனால் அவ அந்த அறையை விட்டு குழப்பத்தோடையே வெளியில போகிறாள் இப்படியே சாதுரியன் இன்னும் பத்து தினங்களுக்கு கதை சொல்லணும் மொத்தம் பன்னிரெண்டு நாட்கள் இரவு சாதுரியன் கதையை சொல்லி முடிக்கிறான் அந்த கதைகளை எல்லாம் இன்னும் வரும் நாட்களில் பார்க்கலாம் நன்றி